மொத்த லிஸ்ட் இப்போ எடுத்து முடித்தோம். கிட்டத்தட்ட 818 ஐடிஸ், 818 பேர் பேமெண்ட் ப்ரூஃப், ஃபேக் பேமெண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, ரைட். அதில் வெறும் 24 மட்டும்தான் பேசிக்கு, மற்ற அனைத்தும் ப்ரீமியம். சாதாரணமாக 800 × 6500 அப்படின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 52 லட்சம் எஸ்பிஓக்கு லாஸ் அப்படின்னு தெரிஞ்சு இருந்தும் நாங்கள் எல்லாருக்கும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். தெரிஞ்சு அந்த தப்பை செஞ்சுருக்கோம், வேறு எங்களுக்கு தான் அது நஷ்டம். தெரிஞ்சிருந்தும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோன்னா இந்த 800 பேர் விஷயம் இல்லை, பெண்டிங்கில் இருக்கிற 8000 பேர் தான் விஷயம்ன்றத நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு கிட்டத்தட்ட 3-4 நாளாக பெண்டிங்லேயே இருக்குது. வெனஸ்டேவே ரிக்வஸ்ட் கொடுக்க தான் நம்ம பிளான் பண்ணோம். வெனஸ்டேவே முடிஞ்சு போச்சு, இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சரி, இந்த 10% மக்களால் அந்த 90% மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, போடாமல் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் பேமெண்ட்டை அனுப்பி வச்சுக்கோங்க. எஸ்பிஓ சைட்லேருந்து பொறுமையாக 1 மாதமாகலாம், 2 மாதமாகலாம், 3 மாதமாகலாம், ஏன் 5 மாதம் கூட ஆகும், பொறுமையாக தான் செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எதையோ ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டீங்க, சப்மிட் பண்ணிட்டீங்க, ஐடி கிடச்சிருச்சு, சாதிச்சிருந்தா. இதனால் பாதிக்கப்பட போகிற ஆள் யார் தெரியுமா? உங்களோட இம்பார்ட்டன்ட், உங்களோட இன்ட்ரடியூசர், யாருடைய லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அவங்க தான் மாற்றினாங்க. ஒன் பை ஒன்னா செக் பண்ணிக்கிற வரும்போது யாருடைய ப்ரூஃப் தப்பாக இருக்கோ, அமௌண்ட் கரெக்டாக எங்களுக்கு ரிசீவ் ஆகலையோ, அந்த பர்சனுக்கு நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம். நாங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த பர்சன்கிட்ட ப்ரூஃப் கேட்போம். எங்களுக்கு அந்த காண்டாக்ட் நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கணும். காண்டாக்ட் நம்பர் கரெக்டாக இல்லை காண்டாக்ட் பண்ணி கேட்டு அவங்க கரெக்டான ப்ரூஃப் சப்மிட் பண்ணலன்னா அன்றைக்கி பே பண்ணக்கூடாது. சார் அதை பே பண்ணுறேன் சார், பே பண்ணிட்டு அனுப்பிடுறேன் சார் அப்படின்னு சொன்னால் ஐடி டெர்மினேட் ஆகிடும். இன்றைக்கே பே பண்ணி வச்சிருக்கணும், அந்த ப்ரூஃபை பத்திரமா வச்சிருக்கணும். ரீசனே சொல்லக்கூடாதுங்க, ரீசன் சொன்னாலே ரிஜெக்ட் தான். தெளிவாக கேட்டுங்க. இன்கேஸ் அவர் காண்டாக்ட் பண்ண முடியல, அவரை காண்டாக்ட் பண்ண முடியல, அவர்கிட்ட அவருடைய ப்ரூஃப் இல்லை அப்படின்னா, இல்லை அவர் ப்ரூஃப் சப்மிட் பண்ண மாட்டேன்றார் அப்படின்னா, அவர் ஐடியை டெர்மினேட் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட அந்த இன்ட்ரடியூசருடைய வாலெட்டில் அப்போதைக்கு என்ன அமௌண்ட் இருக்கோ, இவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தாரோ, நம்ம மூலியமாக வெல்கம் போனஸ் ஏர்ன் பண்ணியிருப்பார், அதை வித்ட்ராவல் பண்ணி எடுத்திருப்பார். ஏதோ ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தோன்னே எல்லாம் வித்ராவல் பண்ணி எடுத்துருங்களேன். சும்மாவே போய் ஃபோ ஐடி போட்டாங்க எஸ்பிஓவில், இந்த ஆஃபர் டைமில் 10 ஐடி போட்டோம், 10000 ரூபாய் சம்பாதிச்சுங்க. அந்த 10000 எங்கே போவோம்? இந்த சம்மந்தப்பட்ட எந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணாங்களோ அந்த யூஆர்எல் யூஸ் பண்ண அந்த பர்சனுடைய வாலெட்லேருந்து 10000 முடிக்கப்படும். அதுக்கப்புறம் நாங்கள் செக் பண்ணிக்கிட்டு வரதுக்கு 3 மாதம் கூட ஆகலாம். 3 மாதத்தில் மாதம் 4500 ரூபாய் கூட சம்பாதிச்சிருக்கலாம் அவங்க. அதையும் இன்ட்ரடியூசர்கிட்ட இருந்தால் படிப்போம். ஏன்னா தனக்கு இருக்கிற டவுன்லைனர் யார், அவருக்குன்னு தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ண வேண்டியது அவருடைய கடமை. அவருங்கீழே இருக்கிற ஜாயினர்ஸ் ஜாயின் பண்ணும்போது ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்க்க வேண்டியது அவருடைய கடமை. ரெஃபரல் போனஸ், ரெஃபரல் இன்கம் வந்தால் வாங்கிக்கிறது மட்டும் அவருடைய கடமை கிடையாது. இன்ட்ரோ போனஸ் கிரெடிட் ஆகும் போல வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கிறது மட்டும் அவருடைய கடமை கிடையாது. அந்த வருமானத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, அதை கரெக்டாக செய்யணும். வருமானம் வருதுன்னா நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி, அதனால் நஷ்டம் வராத இருக்கணும்னா ஒரே ஐடியா இருக்குது. என்னென்னா நாளைக்கு போய், அதாவது இன்றைக்கி ஃபுல் டே இந்த ப்ராசஸ் மட்டும்தான் நடக்க போகுது. மெயில் ஐடி நோட் பண்ணிங்க, SBO TVM @gmail.com. உங்களுக்கே இருக்கிற பர்சன்ஸ்லாம், உங்களுடைய டவுன்லைனர் யாராக இருந்தாலும் சரி, கரெக்டான பர்சனாக, கரெக்டான பேமெண்ட் ப்ரூஃப் வச்சுருக்காங்களான்னு தெளிவாக செக் பண்ணிக்கங்க. அப்படி யாராச்சும் கரெக்டான பர்சன் தான் தெரியல, அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணாதவே பர்சனாகவே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு லிஸ்ட் அனுப்பணும். சார் நான் அவரை காண்டாக்ட் பண்ணவே இல்லை, அவருடைய லிங்க் எனக்கு யூடியூப்பில் கிடச்சிது, சோசியல் மீடியாவில் கிடச்சிது, நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அவருக்கு இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்க. அந்த சோசியல் மீடியாவிலே அவருடைய நம்பர் கொடுத்துருப்பாரு, காண்டாக்ட் பண்ணி சார் நான் உங்கள் லிங்க் தான் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன், இதுதான் என்னுடைய ப்ரூஃப்னு அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. அந்த ப்ரூஃப் உங்களுக்கு கீழே வந்திருக்கிற அத்தனை பேருடைய ப்ரூஃபும் உங்கள் கையில் இருக்கணும். அப்படி இல்லாத பர்சன் யாராச்சும் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வரும் இல்லை, டவுன்லைனர் லிஸ்ட்டில் காமிச்சிருக்கோம்ல, சரியா? அந்த ப்ரூஃப் அந்த லிஸ்ட்டில் போய் பார்த்துட்டு இவங்களாம் நம்மளுக்கு கீழே புதுசாக வந்திருக்காங்க, ஸோ இவங்களுடைய ப்ரூஃப்லாம் நம்மகிட்ட இருக்கணும். இவரு தான் இல்லை, இல்லைன்றவருடைய பர்சனுடைய நேம், ஸ்டாஃப் ஐடி, உங்கள் நேம், உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, அந்த நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுற அந்த பர்சனுடைய நேம், ஸ்டாஃப் ஐடி அந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்து உங்கள் மெயிலிருந்து ஆஃபீஸ்க்கு ஒரு மெயில், மை ராங் டவுன்லைனர் டீட்டெயில்ஸ்னு போட்டு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து என்ன பண்ணும், மெயில் அனுப்பணும். மெயில் அனுப்ப தெரியலையா கேளுங்க, உங்களுடைய உங்களுக்கே ஒரு இன்ட்ரடியூஸ் இருப்பாங்களையா, டீம் லீட் இருப்பாங்களே, அவங்கள கேளுங்க. இல்லை இல்லை, அந்த மெயில் என்ன இருக்கணும்னா உங்கள் பேர், உங்கள் ஸ்டாஃப் ஐடி, அந்த நீங்கள் சந்தேகப்படுற அந்த பர்சனுடைய நேம், ஸ்டாஃப் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஐடியை டெர்மினேட் பண்ணிவிட்டு அதுக்கு உங்களுடைய வாலெட்டில் ஆட் ஆன அமௌண்ட்டை டெபிட் பண்ணிவிடுவோம். முடிஞ்சுதா? இன்றைக்கி வேலை அதுதான், நீங்கள் சேஃப். அதை இன்றைக்கே பண்ணிவிடுவோம். இப்போயே அவங்க ஐடியை டெர்மினேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், உங்கள் வாலெட்லேருந்து அந்த அமௌண்ட்டை அதுக்கேற்ற மாதிரி அந்த அமௌண்ட்டை டெபிட் பண்ணிவிடுவோம், சரியா? இல்லை மிஸ் பண்ணிட்டீங்க, இதை கவனிக்காத விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் நஷ்டமாகும். என்ன பண்ணுவோம், டபுள் அமௌண்ட்டாக டெபிட் பண்ணுவோம். நாங்களாக கண்டுபிடிச்சி பண்ணும்போது இந்த வேலையை நீங்கள் செஞ்சால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா டபுள் அமௌண்ட்டாக டெபிட் பண்ணுவோம் சம்மந்தப்பட்ட இன்ட்ரடியூசர்கிட்டருந்து. எப்போ அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பர்சன் எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியலை, ராங் டீட்டெயில் கொடுத்துருக்காரு, ரைட், ராங் காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காரு, இல்லை அந்த குறிப்பிட்ட பர்சனை காண்டாக்ட் பண்ணி கேட்டுமே கரெக்டான பேமெண்ட் ப்ரூஃப் எங்களுக்கு சென்ட் பண்ணலை,
அப்படின்ற பட்சத்துலையும் இல்லை உங்களை காண்டாக்ட் பண்ணி அது சம்மந்தமாக பேசும்போது கரெக்டான ப்ரூஃப் உங்கள் கையில் இல்லைனாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு அவருக்கு வந்து நாங்கள் வெல்கம் போனஸ் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் எஸ்பிஓவில் ஒரு 2 மாதமாக ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு, வித்ட்ராவல் எடுத்திருக்காரு, டோட்டலாக ஒரு 20,000 சம்பாதிச்சிருக்காருன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 40,000 வரைக்கும் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்கள் வாலெட்டிலிருந்து. சரியா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு இருக்கிற அடுத்த 3 லெவலுக்கும் இந்த பேமெண்ட் ப்ரூஃப் இஷ்யூஸை ப்ராப்பராக சரிவர ஃபாலோ செக் பண்ணி பார்த்து உங்கள் கையில் ரெடியாக வச்சுருக்கணும். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், 3 லெவலுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்க தேவையில்ல, எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? 4 மாதம் கூட ஆகலாம் எஸ்பிஓ செக் பண்ணி வரதுக்கு, அப்போ கேட்கும்போது இல்லைனா என்ன பண்ணுவீங்க? சரியா? இல்லைன்றவங்களாம் இன்றைக்கே மெயில் போட்டு வச்சுங்க, சேஃப்டியாக எஸ்பிஓ என்ன பண்ணிவிடுவாங்க, அவங்கள டெர்மினேட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருக்கணும், கத்திக்கிட்டு இருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப்போ டெலிகிராம் குரூப்போ க்ரியேட் பண்ணி உங்களுடைய டேரக்ட் டவுன்லைன்ஸ் எல்லாம் அதில் இருக்கணும், அதில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கணும். உங்கள் டவுன்லைனோட குரூப்லாம் செக் பண்ணுறீங்களா? இதே மாதிரி உங்கள் குரூப்பில் மென்ஷன் பண்ணுங்கள், நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க குரூப்பில் மென்ஷன் பண்ணுங்கள், குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா, பண்ணலைன்னா பண்ணுங்கள் அப்படின்னு இன்டிமேஷன் கொடுக்கணும். இது எல்லாமே இன்றைக்கி பொழுதுக்குள்ளே நடந்தாகணும். ஸோ இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சார் நான் தெரியாத நம்ம 2 தடவை ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன் சார், 2 தடவையுமே எனக்கு ஐடி ஆக்டிவேட் ஆகிடுச்சு சார், ஒரு ஐடி வச்சுக்கோங்க, இன்னொரு ஐடியை எந்த ஐடி டெலிட் பண்ணலாம்னு பார்த்து டெலிட் பண்ணுறதுக்கு நீங்களே மெயில் போட்டாலும் சரி, உங்கள் இன்ட்ரடியூசர்கிட்ட சொல்லி மெயில் போட சொன்னாலும் சரி, இந்த ஐடியை நீங்கள் டெர்மினேட் பண்ணிவிடுங்க, இந்த ரீசன் 2 ஐடி போட்டு 2 வந்துருச்சு, எனக்கு ஒன்று மட்டும் இருந்தால் போதும். ஸோ இந்த ஐடி டெர்மினேட் பண்ணுங்க, எந்த ஐடி டெர்மினேட் பண்ணுமோ அதை மட்டும் சொன்னால் போதும், பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு டேரக்டில் இருக்கிறவங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும். இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்களுடைய ப்ரூஃப்ஸ் மட்டும், ஜாயின் பண்ண அத்தனை பேரும் டெலகிராம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொண்டு வரப்போகிறோம். அத்தனை பேரும் டெலகிராம் யூஸ் பண்ணோம், ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தானே, பழைய மெம்பர்ஸ்க்கு தான் அந்த அதில் விலக்கு கொடுத்துருக்கும், பர்மிஷன் கொடுத்துருக்கும், புது மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஜாயின் பண்ண அத்தனை பேருக்கு ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தானே போடப்போம். அப்போ ஒரு மொபைல்னால கண்டிப்பாக அங்கே ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும் போது அங்கே ஒரு டெலகிராம் கண்டிப்பாக இருக்கணும். சரியா? ஸோ அப்போ அத்தனை பேரும் நாங்கள் எதிர்பார்ப்போம், டெலகிராம்ஸ் வியூஸ் வந்தே ஆகணும். எந்த ஒரு குரூப்லேயும் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் தமிழ் லாங்குவேஜில் இருக்கிற எந்த குரூப்லேயும் நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தன்றது ஷேர் ஆகவே கூடாது. நான் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு குரூப்லேயும் நான் என்ன கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஷார்ட்டாக சொல்கிறேன்ற பேரில் அந்த குரூப்பில் எந்த ஒரு கான்வர்சேஷனும் போகவே கூடாது. எந்த குரூப்லையுமே எல்லா குரூப்பும் உட்காந்து செக் பண்ணலான் இருக்கும், அதுக்கும் ஐடியாஸ் கொண்டு வரும். ஏதாவது குரூப்பில் ஏதாவது யாராச்சும் ஷேர் பண்ணிங்கனாலே அவங்க ஐடி சஸ்பெண்ட் பண்ணுவோம் மினிமம் 5 டேஸ்க்கு. என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஆடியோ போட்டிருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நோட்டீஸ் போர்டு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும்தான் நீங்கள் சொன்னதாக இருக்கணும், அதை பார்த்துட்டு வந்து ஏதாவது டவுட் இருக்குன்னா டவுட்டுக்கு ஆன்சர் கொடுத்ததாக தான் இருக்கணும். இதை பார்க்கறதுக்காகவே தனி ஆட்கள் போட போகிறோம். ஸோ அப்போ எல்லாருமே நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக போய் பார்க்கணுன்றது கட்டாயம். அந்த பழக்கத்தை முதல்ல கொண்டு வாங்க. இப்படிலாம் நான் கத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயம் இம்மீடியட்டாக எல்லாருக்கும் போய் சேரும்.